ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத டைமில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஊத்தப்பம் தான் பண்ண போகிறோம். இந்த ஊத்தப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஊத்தப்பம் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம், அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இது கூட ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு பாதி கொடை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மல்லி இலை, கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு கால் ஸ்பூன் சோடா உப்பு, ஒரு அரை கப்பு தயிர், எல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம், தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்தாச்சு. ஊத்தப்பத்துக்கு மாவு ரெடியாக இருக்குது. அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்குறேன், அதில் ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் எல்லா பக்கத்துலேயும் நல்லா தடவி விட்டுக்கலாம். நல்லா தடவியாச்சு. இதில் ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். அடுப்பை மிதமான தீயில் வச்சு வேக வைக்கணும். மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா வெந்ததும் எடுத்து வச்சிடலாம். இதுபோல் இன்னொரு ஊத்தப்பம் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இட்லி இட்லி தோசை மாவு இல்லைன்னா கோதுமாவும் ரவையும் வச்சு இந்த ஊத்தப்பத்தை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதுபோல் எல்லா ஊத்தப்பத்தையும் ஊற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இப்படியே சாப்பிட்லாம். இதுக்கு கார சட்னி இல்லை தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.